भगवती के सिती गंडा कुड़म्बे बोरी कोड़म्बे ने बोरी करते जय जय जगे मागी शासुर मर्दी रम्य का बर्दी शैला रम्य राम्या का बर्दी ने शैला सुनते तुरुवक करें दिव्य क्षेत्र दर्शन हमने मकाय दिव्य क्षेत्रम எல்லாமே இடம் மாறி போயிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது ராஜகோபுரம் தள்ளி இருக்கும் துவதம்பத்தை தேடி பார்க்க முடியாது ராஜகோபுரத்தை கடந்த உடனே இருக்கக்கூடிய பிரதானமான இடத்துல அந்த கோபுரத்தையே அடைச்சிண்டு காளியினுடைய சன்னதி இருக்கும் அதை தாண்டி போனோம்னா நந்தி சற்று தள்ளி இருக்கும் அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே புராதனமாக சுவாமி அந்த இடத்துல இருந்துட்டுருப்பேன் சுவாமி முகலிங்கமாக அமைஞ்சிருப்பார் மூணு முகலிங்கம் இருக்கும் சுவாமிக்கு ஜடா மகுடம் இருக்கும் சுவாமியினுடைய ஜடாமகுடத்துக்கு மேலே கங்கை இருப்பா கங்கைக்கு பக்கத்தில் பிறை சந்திரன் இருக்கும் சுவாமி பார்த்தேன்னு கேட்டால் கழுத்துக்கு கீழே பார்த்தோம்னா ஆவுடையார் மேலே பார்த்தாக்க மூணு லிங்கம் இருக்கும் தத் லிங்கம் மகோரலிங்கம் வாமதேவலிங்கம்ங்கிற மூணு லிங்கம் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்யக்ஷேத்திரத்தில் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படியே பிரதக்ஷணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாக்க சித்தர் ஜீவ சமாதியான ரொம்ப அழகான ஒரு சன்னதி குண்டலனி சித்தருடைய சன்னதி அந்த பிரதட்சணம் சம்பூர்ண பண்ணுறதே பிரயோக சக்கரத்தோட பெருமாள் வரதராஜ பெருமாள் வரம் பல தரக்கூடிய பெருமாளாக மேற்கு பார்த்த நிலையில் இருப்பா எல்லா திசைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி கிழக்கு பார்த்து சுவாமி தெற்கு பார்த்து அம்பாள் வடக்கு பார்த்து காளி மேற்கு பார்த்து பெருமாள் எல்லா திக்குகள்லேயும் எல்லா சுவாமியும் இருக்கும் தேவாதி தேவர்களெல்லாம் பூஜை பண்ணப்பட்ட இடம் வக்ராசுரன் அரிய பல வரங்கள் எல்லாம் வாங்கின்றது பிரம்மாக்கிட்டேருந்து அவன் வாங்கின்ற வரங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு பட்டியலே சொல்லலாம் அப்படி அரிய பல வரங்கள் இந்த வரங்களெல்லாம் வாங்கின்ற பிற்பாடு அவன் என்ன பண்ணுறான்னா இந்த பிரம்மாண்டத்தையே ஆளுகை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் யார் யாரெல்லாம் யாக யஜங்கள் பண்ணுறாங்களோ அந்த யாக யஜங்களுடைய ஆவிர் பாகத்தெல்லாம் தானே வாங்கிக்கிறான் அவன் வாங்கின வரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கையால் தான் வதம் படணம் அப்படிங்கிறது அதனால் அவனை யாராலையும் கிட்டக்க நெருங்க முடியல எல்லாரும் சேர்ந்து அம்பாலை பிரார்த்தனை பண்ண அம்பாள் எழுந்தருளான் அம்பால் எழுந்தருளி மகாவிஷ்ணுவோடு வந்து மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரத்தால் அவனை அடிக்கிறான் மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் அடித்து அவன் கீழே விழறான் அவனுடைய அங்கங்கள்லேருந்து பல்வேறு உருவங்கள் உண்டாகிறது என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறான் அம்பாள் அத்தனை உருவங்களையும் முன்னா சேர்க்குறா காலுக்கு கீழே வைக்கிறா தன்னுடைய காலுக்கு கீழே மெதிச்சுன்னு நின்றுடுறா கீழே பார்த்தல வக்ராசுரன் கீழே கிடப்பான் அவன் மெதிச்சின்னு கீழே நின்னுடுறான் அவனுடைய தங்கை பூரணமான கர்ப்பவதியாக இருக்கா அவ இவன் எப்படி எந்த அளவுக்கு சக்தி உண்டோ இது மாதிரி பல கோடி சக்தியோடு அவ ஆவிபாவாள் என்னடா அதுன்னு தேவாலுக்கெல்லாம் ஒன்றும் புரியல ரெண்டாவது பூர்ண கர்ப்பவதி இவளையோ சம்மாரம் பண்ண முடியாது அழிக்க முடியாது என்னென்னா அம்பாள் ஜெகன் மாதா பார்த்தா ரெண்டு கையை வயத்தூளுக்குள்ளே விட்டா குழந்தைய கையில் எடுத்தா அதுக்கப்புறம் அவளை சம்மாரம் பண்ணிவிட்டு தன்னுடைய வலது காதில் தோடா குழந்தைய போட்டுண்டு ஜம்முன்னு நிற்கிறா அவளை கீழே மாக்கிறாள் மேலே ஏறி நிற்கிறாள் எட்டு கரத்தோடு தன் திசையை திருப்பி பார்த்துக்கொண்டு ரொம்ப உக்ரமாக நிற்கிறாள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா இப்படி இருக்காலே என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா அகஸ்தியர் வந்தார் சாந்தப்படுத்தினார் அகஸ்தியர் வந்தார் பூஜை பண்ணினார் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்தால் உட்காந்தா தன்னுடைய கரத்தாலேயே சிவலிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணா அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் கஷேத்திரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கர பாதால் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காள் அம்பாளுடைய இடது காலுக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப உக்ரமான அம்பனை தனித்து வச்சுருக்கா கிரகங்களும் சரி கோள்களும் சரி இருக்கக்கூடிய விக்கிரகங்களும் சரி கோவிலும் சரி தன் நிலை மாறி வக்கரகதியிலே இருக்கின்ற காரணத்தாலேயே திருவக்கரை அப்படின்னு இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு பேர் செம்பியன் மாதேவி தங்கி இருந்து திருப்பணி பண்ணப்பட்ட இடம் இது செம்பியன் மாதேவி பண்ணின கோவில்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது அதில் இந்த கோவில் ஒன்று திருவக்கரை திருவக்கரையில் உட்காந்துட்டு சிவபக்தியில் ரொம்ப சிறந்தவள் செம்பியன் மாதேவி கண்டராதித்தியனுடைய மனைவி பிற்காலத்தில் பார்க்குறதே ராஜராஜ சோழனை வளர்த்த மிகப்பெரிய பெருமை யார் பட்டத்துக்கு வரணும்னு செலக்ட் பண்ணி சொன்னவன் கண்டராஜித்தனும் பெரிய சிவபக்தன் செம்பியன் மாதேவியும் பெரிய சிவபக்தை ஒரு சந்தர்ப்பத்தில் சிவாலயத்தில் உத்தர உத்தர பார்க்குறா சிவனே நினைச்சுட்டு காலில் விழறாளாம் ஏழு கோவில் திருப்பணி பண்ணியிருக்கா ஒரு ஸ்திரி பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயம் இந்த கோவில் உட்காந்துட்டு முழுக்க முழுக்க கற்றளியாக மலை கோவில் ரொம்ப அழகான இந்த கோவில்களுடைய மாற்றங்கள்லாம் இப்போ உருமாற்றம் அடைஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் பார்த்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் கோவில் உள்ளுக்குள்ள நம்ம போயிட்டு வரத்தையே நமக்கு மனசு ஒரு பெரிய அமைதி ஏற்படும் கோவில் உள்ளுக்குள்ளே வர வர கோவில்கள் வியாபார ஸ்தலமாக மாறுதை நினைக்கிறதே தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பேரிகார்டு மனசாலே இல்லை எதுக்கு இத்தனை பேரிகார்டுன்னு தெரியல கோவில்கள் பூஜை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகம விதிக்கு புறம்பாக எதை பண்ணினாலும் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும் அந்த விக்கிரகங்கள்டேந்து வரக்கூடிய அரிய ஒரு சக்தியை அனுபவிக்கணும் நாம் ரொம்ப அழகாக திருப்பணி பண்ணித்தரப்பட்ட சோழர்களுடைய காலத்தில் கட்டுமானம் செய்து தரப்பட்ட உத்தமமான கோவில் பதினாறு கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அவள் எங்கெங்கெல்லாம் நிபந்தம் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே பெரிய கோவில் கட்டுவதற்குண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் முதன் முதலாக நடந்த இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும் பெருமைக்குரியது இந்த இடம் இங்கே தான் ஒரு பெரிய மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த இடத்துல தான் போட்டிருக்காள் இங்கே தான் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறதுக்கு தயாராகிட்டார் ஆனால் அவருடைய புள்ள ராஜேந்திர சோழனுக்கு அதில் விருப்பமே கிடையாது கோயிலில் போய் இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா இது அவசியம் தானா சின்ன பையன் தானே பண்ணணு வாங்குற ஒரு யோசனை ஆனால் பாருங்கோ பிற்காலத்தில் பெரிய கோவில் மாதிரியே வேற ஒரு கோவில் கட்டணுங்கிற எண்ணத்தை சுவாமி ஏற்படுத்தியிருக்க அதுதான் பெரிய ஆச்சரியம் இதில் ஆனால் பெரிய கோவில் பெரிய கோவில் தான் பெரிய கோவிலுக்கு நிகர் வேற ஒரு கோவில் அந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னா பெரிய கோவில் கட்டிய ஸ்தபதியிட்ட போய் கேட்குறத இந்த கோவில் இதே மாதிரி கட்டணங்கிறதே முடியாதுன்னுட்டான் என்ன காரணம்னால் இது சிவன் சிவனுக்கென்று எடுத்த கோவில் அப்படின்னானா அதனால் அதனுடைய மாடலாக இருக்கலாமே தவிர அது மாதிரி இருக்க முடியாது அப்படி முதல் முதலாக கூட்டம் போட்ட இடம் கற்கால வரையில் தொடர்புடைய இடம் ராஜாக்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடுவதற்காக ஜெகன் மாதாவுக்கு பிரார்த்தனை பண்ணிப்பா முண்ட மாலையே பூனலாக போட்டுன்னு இருக்கக்கூடிய சாய்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய காளி சோழர்களுடைய எட்டு காலியில் திருவக்கரை காளியும் உண்மை அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு க்ஷேத்திரம் தஞ்சாவூரில் இருக்குது நிசும்பசூதினி நல்லூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு காளி இருக்கா நல்லூரில் அம்பையில் இருக்கா இன்னொரு காளி சிறுவாச்சூரில் இருக்கா மதுர காளி திருச்சியில் இருக்கா ரொம்ப அழகாக வெக்காளி அப்படியே கொஞ்சம் தாண்டி இந்த பக்கம் அப்படியே வரோம் அப்படின்னு கேட்டாக்க சிதம்பரத்தில் இருக்கா தில்லைக்காளி திருவன்காட்டில் இருக்கா ஸ்வேதமகா காளி திருவக்கரையில் இருக்கா இங்கே இருக்கிற காளி கிட்டத்தட்ட எட்டு காளி கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட வசதியான திவ்யக் ஆனந்தமான ஒரு தரிசனம் அத்தனை பேருக்கு உனக்கு கிரகம் சுவாமியனுடைய பிரசாதம் நம பார்வதி பதஜே